ஜிம் பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். நீங்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற இந்த காலஹஸ்தியிலே நாம் பரிகாரம் செய்கின்றோம். இந்த பரிகாரத்தை பற்றி தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். மிகவும் உபயோகமான தகவல். ஆகவே நீங்கள் அனைவரும் இதை கேட்டு பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். காலஹஸ்தியிலே சர்பசாந்திக்கு மிகவும் பெயர் பெற்ற கோயில். சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் சர்பசாந்தி செய்து கொள்ள காலஹஸ்திக்கு வருவார்கள். காலஹஸ்தியிலே சர்பதோஷம் செய்து கொள்வார்கள். திருப்பதியிலே இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த காலஹஸ்தி திருக்கோவிலிலே இங்கு ராகு கேது தோஷம் காரணமாக திருமணம் தடை ஏற்பட்டவர்களும் குழந்தை பேறு இல்லாத தம்பதியினரும் நாகப்பிரதிஷ்டை பூஜை செய்வது வழக்கம். இந்த பூஜையை செய்து பரிகாரத்தை செய்தால் நிச்சயமாக நிவாரணம் உண்டு. திருமண தடை ஏற்பட்டவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். அதேபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும் என்பது ஐதீகம். நிறைய பேர் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக நாகப்பிரதிஷ்டை பூஜை செய்து நீண்ட காலமாக தடைப்பட்டு வருகின்ற திருமணம் நடந்தேற இந்த பரிகாரத்தை செய்கின்றோம். காலஹஸ்தியிலே முறையாக சர்ப்பசாந்தியை செய்வது எப்படி? நிறைய பேர் என்னென்னா ஒரு முறை இல்லாமல் செய்துவிட்டு வந்துவிடுகின்றோம். அதனால் பரிகாரத்திற்குரிய பலன் கிடைக்காமல் போகின்றது. எனவே இந்த பரிகாரத்தை சரியாக முறையாக எப்படி செய்வது என்பதை இப்போது பார்க்க இருக்கின்றோம். காலஹஸ்திக்கு செல்லும் முன் திருப்பதிக்கு சென்று வெங்கடாஜலபதியை வழிபட்டு பின் காலஹஸ்திக்கு திரும்ப வேண்டும். வெங்கடநாதனை வழிபட்டு அதன் பிறகுதான் காலஹஸ்திக்கு திரும்ப வேண்டும். அங்கு வந்து 2 வெள்ளி நாகங்கள் வாங்க வேண்டும். இது கோவிலுக்கு முன்புறம் விற்கப்படும். ஒரு கருப்பு நாகம், ஒரு வெள்ளை நாகம் என 2 நாகங்களை வாங்க வேண்டும். 6 கருப்பு ரவிக்கை துண்டு, அதேபோல் 6 சிவப்பு ரவிக்கை துண்டு வாங்க வேண்டும். அதேபோல் புளியோதரை பாக்கெட் 6 வாங்க வேண்டும். தயிர் சாதம் 6 வாங்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் தேங்காய், பழம், பூ, கற்பூரம், ஊதுபத்தி இவைகளை வாங்கி கொண்டு பணம் கட்டி அர்ச்சனை டிக்கெட் பெற்றுக்கொண்டு கோவிலுக்குள் செல்கின்றோம். கோவிலுக்குள் சென்று காலஹஸ்திநாதர் இருக்கும் சன்னதிக்கு எதிரிலே பரிகார பூஜை செய்யும் இடத்திற்கு செல்ல வேண்டும். பின்னர் அருகிலே இருக்கும் புரோகிதரிடம் 2 நாகங்களையும் பூஜை பொருட்களையும் கொடுக்க வேண்டும். அங்கு புரோகிதர் உங்களை அமரச் செய்து 2 நாகங்களையும் வைத்து குறைந்தபட்சம் 1 மணி நேரம் சர்ப்பசாந்திக்கான ஸ்லோகங்களை சொல்வார். அதை காதில் வாங்கி அவர் சொல்ல சொல்ல நாம் பரிகார ஸ்லோகங்களையும் பூஜைகளையும் செய்ய வேண்டும். கடைசியாக அந்த நாகங்களை கையில் எடுத்துக்கொண்டு ஸ்ரீ காலஹஸ்திநாதர் சுவாமி சன்னதிக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு அங்குள்ள உண்டியலிலே 2 நாகங்களையும் தலையை சுற்றி போட வேண்டும். பின்பு ஞான பிரசனாம்பிகையை தரிசனம் செய்துவிட்டு அதன் பின்பு வெளியேற வேண்டும். அங்கிருந்து வெளியே வந்து ரவிக்கை துணிகளை சுமங்கலி பெண்களுக்கு தானம் செய்ய வேண்டும். பின்பு 12 தயிர் புளியோதரை சாத பொட்டலங்களையும் அங்கு கோவிலின் முன் வீட்டிற்கும் ஊனமுற்றோர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். பின்னர் அங்கு உள்ள சத்திரத்திலே அறையெடுத்து தங்கிவிட்டு காலையில் எழுந்து மறுபடியும் காலஹஸ்திநாதர் கோவில் இருக்கும் திசையை நோக்கி வணங்கிவிட்டு ஊர் திரும்ப வேண்டும். இதுவே முறையான சர்ப்பசாந்தி செய்யும் முறையாகும். ஆகவே இந்த முறையை சரியான முறையிலே பின்பற்றி இந்த பரிகார பூஜையை செய்து நீங்கள் எல்லோரும் பயன்பெற வேண்டும். திருமண தடை இருப்பவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற வேண்டும். பிள்ளை பேறு தாமதமாகின்ற தம்பதிகளுக்கெல்லாம் சத்சந்தான பேறு கிடைக்க வேண்டும். ஆகவே இதனை இந்த சர்ப்பசாந்தியை முறையாக செய்து பலன் பெறுங்கள். வாழ்வில் சிறப்பாக வாழுங்கள். அந்த காலஹஸ்திநாதருடைய அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன்.